மகாராஷ்டிர மாநிலத்தில் அதிருப்தி எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய தடை விதித்தது உச்சநீதிமன்றம். அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவு. மகாராஷ்டிர மாநில அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். துணை சபாநாயகரின் நோட்டீஸை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. 12 கிலோ தங்கத்தால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய தங்க நாணயத்தை தேடும் பணியை தீவிரப்படுத்தியது இந்திய அரசு. முகலாய மன்னர் ஜஹாங்கிரால் உருவாக்கப்பட்டு ஹைதராபாத் நிசாம்கள் வசம் இருந்த உலகின் மிகப்பெரிய தங்க நாணயத்தை கண்டறிந்து நாடு கொண்டுவர நடவடிக்கை. நித்யானந்த ஆசிரமத்தில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணை அடைத்து வைத்துள்ளதாக தந்தை புகார். திருவண்ணாமலையில் உள்ள ஆசிரமத்தில் போலீசார் தேடுதல் வேட்டை. இலங்கையில் நாடு முழுக்க முப்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது எரிபொருள் விநியோகம். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் டோக்கன் வழங்கும் பணிகளை முன்னெடுத்தனர் ராணுவத்தினர். எரிபொருள் தட்டுப்பாட்டை கண்டித்து இலங்கையில் போக்குவரத்து சபை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம். நாடு தழுவிய போராட்டத்தால் பொது போக்குவரத்து முடங்கும் அபாயம். உலக தடகள போட்டியின் 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்றார் தமிழக வீராங்கனை தனலட்சுமி. கசகஸ்தானில் நடைபெற்ற போட்டியில் பந்தய தூரத்தை 22.89 வினாடிகளில் கடந்தார். வருகிற 29, 30ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். மகாராஷ்டிர மாநிலத்தில் அமைச்சர்கள் 9 பேரின் இலாக்காக்கள் மாற்றி அமைப்பு. அதிருப்தி எம்எல்ஏக்களுடன் இணைந்து கவுஹாத்தியில் தங்கியிருப்பவர்கள் மீது நடவடிக்கை. சிவசேனா தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை இழந்துவிட்டதாக ஏக்நாத் ஷெண்டே தகவல். சபாநாயகரின் நோட்டீஸை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கருத்து. எகிப்தில் இலகுரக போர் விமானங்களை தயாரிக்கும் வசதிகளை உருவாக்க இந்திய அரசு நடவடிக்கை. ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கும் வசதிகளை உருவாக்கி கொடுக்கவும் உள்ளதாக தகவல். ரஷ்யாவில் இருந்து கப்பல் மூலம் தூத்துக்குடிக்கு கொண்டுவரப்பட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உரங்கள் கடத்தல். பொட்டாஷ் உரம் கடத்தி தனியார் கிட்டங்கியில் பதுக்கிய கும்பலை தேடும் பணியில் ஈடுபடுகிறது காவல்துறை. கன்னியாகுமரி மாவட்ட கட்டிடங்களுக்கு தீயணைப்புத்துறை வழங்கியதை போன்று போலி சான்றிதழ் வழங்கப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி வழக்கு. தமிழக காவல்துறை தலைவர் பதிலளிக்க உத்தரவிட்டது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இலங்கையில் மண்ணெண்ணெய் விலையை அதிகரிக்க முடிவு என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தகவல். மண்ணெண்ணெயின் விலை அதிகரித்தால் வாழ்க்கை சுமை மேலும் அதிகரிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் அறிக்கை. இலங்கையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்கான எரிபொருள் பற்றாக்குறை. கடுமையான உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என இலங்கை துறைமுக போக்குவரத்து கழக தலைவர் சனத் மஞ்சுள எச்சரிக்கை. உக்ரைனுக்கு நவீன வான்வழி பாதுகாப்பு சாதனத்தை வழங்கியது அமெரிக்கா. விமான தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ள நடவடிக்கை. பஞ்சாபில் அனைத்து வீடுகளுக்கும் மாதம் ஒன்றுக்கு 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்க நடவடிக்கை. வருகிற 1ஆம் தேதி முதல் புதிய திட்டம் அமலுக்கு வரும் என மாநில நிதியமைச்சர் ஹர்பால் சிங் சீமா அறிவிப்பு. மகாராஷ்டிர மாநிலத்தில் கணவர்களை மீட்டு வருமாறு அதிருப்தி எம்எல்ஏக்களின் மனைவிமார் கோரிக்கை. முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவின் மனைவி ராஷ்மி தாக்கரேவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தகவல். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராம்கார்க் மாவட்டத்தின் தாண்டில்பிசா கிராமத்தில் பள்ளத்தில் விழுந்த யானை மீட்பு. தண்ணீர் குடிக்க வந்தபோது தவறி விழுந்த யானையை வெளியேற ஜேசிபி மூலம் பாதை அமைத்து கொடுத்த வனத்துறை. கேரள மாநிலம் ஆலுவாவில் கைகளை கட்டிக்கொண்டு பெரியாற்றை நீந்தி கடந்த 70 வயது பெண் ஆற்றில் 780 மீட்டர் தூரத்தையும் 45 நிமிடத்தில் நீந்தி கடந்தார். அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாண பூங்காவில் காரில் அமர்ந்திருந்த இந்தியர் சுட்டுக் கொலை. மற்றொரு காரில் வந்து சுட்டு கொன்றுவிட்டு தப்பியவர்களை தேடுகிறது காவல்துறை. பாகிஸ்தானில் தொடர்ந்து அதிகரிக்கிறது கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை. கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல். விண்வெளியில் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்க சீனா நடவடிக்கை. வருகிற 2028 ஆண்டில் மின் உற்பத்தி நிலையம் செயல்பாட்டிற்கு வரும் என தகவல். பராமரிப்பாளரிடம் அளவில்லா பாசத்தை காட்டும் குட்டி யானை. அனாதையாக்கப்பட்ட யானைக்குட்டி பராமரிப்பவருடன் விளையாடும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகிறது.